சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஆடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை மாட்டு தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி August 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். நவகிரக தோஷங்கள்லாம் போகணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்க என்ன சார் பண்ணணும்? ஒரு விஷயம், நீங்க ஜோதிடராக இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஒருத்தரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்பு சரியா இருக்கும். எனக்கு இன்னைக்கு இந்த டாக்டர், நாளைக்கு அந்த டாக்டர் அப்படின்னு. பக்தி அப்படிங்கிற விஷயமே நான் வந்து எங்க குருநாதர் சொல்லக்கூடிய விஷயம், எந்த தெய்வமாக இருக்கட்டும் நீ கெட்டியா புடிச்சுக்கிட்டாதான். ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். ஏக தேவதா ஆராதனைன்னு சொல்லுவாங்க. உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது, உனக்கு இதுதான் இஷ்ட தெய்வமாக இருக்கணுங்கிறது இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும், குலதெய்வ வழிபாடு நிலையானது. அப்போ இந்த கோளறு பதிகம், வேயுறு தோழிபங்கன், விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை, முடிமேலணிந்தியன் உளமே புகுந்ததனால், ஞாயறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல் முதல் ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கிறது. அங்கே வந்தோடனே இன்றைக்கும் வேதாரண்யத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ்டு தான். அது வந்து இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலங்கள் அந்த கதவை யாருனாலையும் திறக்க முடியல. திருஞான சம்பந்தரும் அப்புறம் அங்கே வந்தோடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடினோன்னு அந்த கதவை திறக்குது. திருமணமே ஆகலைங்கிறவங்க வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே சிவனும் பார்வதியும் தம்பதியாக இருக்காங்க. அங்கே வழிபட்டுட்டு இருந்தா கங்கையில வந்து 100 தடவை மூழ்கினாலும் கிடைக்காத பலன் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் நீங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நவகிரக தோஷங்கள் சார்ந்த விஷயங்களையும் அதற்கான பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்துல வந்து நவகிரக தோஷங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இயல்பாவே நிறைய பேருக்கு இருக்கு சார். இப்ப இதுக்கு வந்து இந்த கோவிலுக்கு போகணும், இந்த பரிகாரம் செய்யணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதார செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாவே ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அவங்களுடைய நவகிரக தோஷங்கள்லாம் போகணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்க என்ன சார் பண்ணணும்? நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஞானிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அடியார்கள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம், நீங்கள் ஜோதிடராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஒருத்தரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு சரியாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த டாக்டர், நாளைக்கு அந்த டாக்டர் அப்படின்னு. பக்தி அப்படிங்கிற விஷயமே நான் வந்து எங்கள் குருநாதர் சொல்லக்கூடிய விஷயம், எந்த தெய்வமாக இருக்கட்டும் நீ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாதான். காவ்யாகிட்டே நான் கடன் கேட்டு வரேன்னா காவ்யா தான் எனக்கு கொடுவான்னு நம் நம்பணும். காவ்யாகிட்டையும் கேட்டு இங்கே அடுத்தது அடுத்தது 3 பேர்கிட்டையும் கேட்குறப்ப காவ்யா என்ன நினைப்பாங்க? அவங்க கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொதுவான விஷயமா நடைமுறையில் இருக்கு. காவ்யா நீ தான் கொடுத்தானுன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறப்ப உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு எனக்கு பண்ணுவேன், கொடுத்தே தான் ஆகணும். அப்போ இறை வழிபாட்டையும் இப்படித்தான் நீங்கள் பிடிக்கணும். ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். ஏக தேவதா ஆராதனைன்னு சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன மாதிரி நீங்கள் கெட்டியாக ஒரு தெய்வ வழிபாட்டை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பட் மக்கள் அப்படி இல்லை, அப்படியே மாறிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வேற, திடீர்னு வேற, புதுசு புதுசாக ஏதோ சொல்ல சொல்ல அதை நோக்கி ஓடிடுறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, அது கரெக்ட். திடீர்னு வராகி அப்படின்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் புதுசா என்ன பிரத்தேங்கிறான்னு சொன்னாங்க, அது நோக்கி. நான் தவறுகளை சொல்ல, எல்லா தெய்வத்துக்குமே வந்து அதற்குண்டான அனுகிரக ரூபம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. பட் உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது, உனக்கு இதுதான் இஷ்ட தெய்வமாக இருக்கணுங்கிறது இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும், குலதெய்வ வழிபாடு நிலையானது. இப்போ இன்னைக்கு ராகவேந்திரர் பிடிக்கிறவங்களுக்கு நாளைக்கு சாய்பாபா பிடிக்கும். சாய்பாபா பிடிச்சிட்டு இருந்தவன் டப்புன்னு இந்த பக்கம் அப்படியே மாறுவான். ஸோ இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மாற்றத்துக்குரியதாக நீங்கள் சொன்ன மாதிரி காலத்திற்கு தகுந்தார் போல அப்படின்னு மாறும். பட் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிங்க. அது என்ன தெய்வமோ கெட்டியாக, அப்பா சாமி நீ தான், எனக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணி ஆகணும்னு அவங்க கால் வலிக்கிற அளவு பிடிச்சா, அப்படியே கால் வலிக்குதுரா பண்ணுறண்டா விடுறான்னாவா அது இறைவன் பண்ணுவான். அப்போது நம்ம ஞானியர்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் நம்ம திருவாசகம், தேவாரம், இதில் எல்லாமே இடர்கள் களையக்கூடிய பதிகங்கள் இருக்குது, மழை வர வேண்டிய பதிகங்கள் இருக்குது, திருமணம் ஆகிறதுக்கு பதிகங்கள் இருக்குது, கந்தர் அனுபூதியில் பார்த்தா எதிரிகளை வெல்ல கந்தர் அனுபூதியில் பதிகங்கள் இருக்குது. பட் நம்ம ஏதோ தமிழில் சொல்லக்கூடியதுக்கு பவர் கம்மி, தேவ பாஷையான சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுக்கு தான் ஜாஸ்தியானா அல்ல. நீங்கள் தமிழில் சொன்னாலும் இறைவனுக்கு
புரியும். இப்போ வடநாட்டில் இருக்கிறவன் ஹிந்தியில் தானே பேசுகிறான், சாமி கிட்ட தமிழ்லேயே பேசுகிறான், இங்கே இருக்கிறவன் தமிழில் பேசுகிறான். அப்போ எல்லா மொழியும் இறைவனுக்கு பிடித்த மொழியே, இந்த மொழி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மொழி பிடிச்சது இல்லை அப்படின்னு இல்லை. பட் இந்த தென் தமிழ்நாட்டில் நிறைய அடியார்கள் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதில் மாணிக்க வாசகர் அருளிய கோளறு பதிகம் அப்படிங்கிறது, இந்த கோளறு பதிகத்தை கடைசியில் அவரே அதில் சொல்கிறாரு. ஆனசொன் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படிங்கிறார். ஆணையிட்டு சொன்ன பதிகங்கள் ரெண்டு தான், அதில் ஒரு பதிகம் இந்த பதிகம். ஆணையிட்டு சொல்கிறார் அடியார்கள் வானில் அரசாழ்வர். வானில் அப்படின்னா இப்போ இல்லை, பிறவி இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதாங்க வேணும். நம்ம இங்கே வேண்டிய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொருளாதாரம் நீங்கள் நம்ம கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு நெடு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், நம்ம ஒழிய சுகமாக இருக்கோமான்னா இல்லை. 40 லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டேன், மாதம் மாதம் கடன் நாம் படுற பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளாக ஏற்படுத்தி கொள்வதுதான், ஏற்படுத்திக்கிட்டேன் இதுலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு காரணம் இந்த கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கியதும் நவகிரகங்களே, அந்த கிரகங்கள் என்னை இதிலிருந்து வெளிக்கொண்டு வரணும். அப்போ இந்த கோளறு பதிகம், வெயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல் முதல் ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கிறார். இதுல எங்க சார் நவகிரகத்தையே சொல்லு என்ன? ஞாயறு அப்படின்னா சூரியன், ஞாயறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனேனாரு. சனி பாம்பு இரண்டு அப்படின்னா செம்பாம்பு கரும்பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்களையும் சொல்லி இவர்கள் எல்லாருமே யாருக்கு நல்லவர்கள்னா அடியார்களுக்கு இவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, அடியார் அவருக்கு மிகவே இறைவனுடைய பக்தர்கள், இறைவனுடைய அடியார்கள், இறைவனுடைய அடியாருக்கு அடியார் அவங்களுக்குமே, இறைவனுடைய அடியாருக்கு அடியாரா இருக்கணும்னு நீ பவர் ஜஸ்தி. கோளறு பதிகம் உருவான அந்த விஷயம்தான் மிகப்பெரிய விஷயம். ஞானசம்பந்தரும் அப்பரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றாங்க. திருவருட்செல்வர் படத்துல பார்ப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு அரசன் வந்து சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு மாற போறாரு அப்படின்னு தெரிய வர அந்த அரசனுடைய மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி இருக்கு, நீங்க தான் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு. அப்ப அந்த வரவழியில வேதாரண்யம், திருமலை காடு, திருமறை காடு, அங்க வேதார நட்சத்திரத்துக்கு இவங்க வராங்க, இவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வரவேற்று அங்க வந்தோடனே இன்னைக்கும் வேதாரண்யத்துல ஒரு என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ்டு தான். அது வந்து இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேதாரண்யம், ஏன் வேத ஆரண்யம், வேதங்களே நிறைந்த காடு அப்படின்னு, ஆரண்யம்னா காடு முதல் பார்த்தோம், வில்வாரண்யம் வில்வவனம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேதங்கள் நிறைந்த காடு, நான்கு வேதங்களும் அங்கு இருந்த வேதநாயகனான சிவனை துதித்து கொண்டிருந்துதான், ஒரு அதுவே இருந்து வேதங்களால் துதித்து கொண்டிருந்தது. கலியுகம் பிறக்க போகுதுன்னா நமக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லடா கிளம்புன்னு சொல்லி நாலு வேதங்களும் கிளம்பி சென்ற பொழுது அந்த கதவை அடைக்கப்பட்டது. ரொம்ப காலங்கள் அந்த கதவை யாருனாலையும் திறக்க முடியல. திருஞான சம்பந்தரும் அப்புறம் அங்கே வந்தோடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடினோன்னு அந்த கதவை திறக்குது. கதவை திறந்து இவங்க தரிசனம் இறைவனை பண்ணுறாங்க. அப்போ அதை முடியே வச்சதாகவே இருந்ததுங்கிறனால அப்புறம் பாட சொல்கிறாங்க, அப்புறம் பாடினோன்னு அந்த கதவை சாத்துது. அப்போ தமிழ் கதவை திறந்து இது இறையும் கொடுத்து அதே தமிழ் அந்த கதவை மூடுறதுக்கும் பண்ணும். அப்ப அந்த தமிழ் என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கதவை திறந்து வைக்கக்கூடியதாக இந்த தமிழ் இருக்கும்ங்கிறதுல அங்க இருக்கிறப்பதான் இந்த ராஜா வந்து வேறு மதத்துக்கு போறாருன்னு இவங்களுக்கு தகவல் வருது அரசியார் மூலியமாக. உடனே இவர் கிளம்புறார் திருஞான சம்பந்தர். முன்னாடி இந்த வேதாரண்ய க்ஷேத்திரம் வந்து ஆதிசேத்துன்னு அதுக்கு பேர். அப்புறம் நம்ம வந்து தனுஷ்கோடி வந்து சேத்துக்கரைன்னு சொல்றோம், இது ஆதிசேத்து, கோடியக்கரைன்னு அந்த இடத்துக்கு பேரு. கங்கையில வந்து 100 தடவை மூழ்கினாலும் கிடைக்காத பலன், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் நீங்க ஆதிசேத்துன்னு அதுக்கு பேரு. அங்கேயும் மணிகர்ணிகான்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கு, அங்க குளிச்சிங்கன்னா 1000 முறை காசி சென்று வந்த பலன் கிடைக்கும். சரஸ்வதி வீணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், சரஸ்வதினாவே வீணைதான், சரஸ்வதியே வீணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், யாழியை பழித்த மென்மொழியால் அப்படின்னு அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேர். யாழினா வீணை, சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருந்தாளாமா, அம்பாள் வந்து சபாஸ் அப்படின்னு சொன்னாலாமா, வீணையை கீழே வச்சுட்டாங்களாமா சரஸ்வதி, அந்த வீணையினுடைய நாதத்தை விட அவ்வளவு தேனா இருந்ததாமா அந்த அம்பாளோட மொழி. யாழியை பழித்த மென்மொழியால் அவளுக்கு பேர் வேதநாயகி. அப்ப சரஸ்வதி அங்க வீணை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடம். தாயுமானவர் அகத்தியர், முஷுகுந்த சக்கரவர்த்தி இவங்கெல்லாம்
வழிபட்ட ஸ்தலம். தாய்மானவர் பிறந்த ஊரே வேதாரண்யம் தான். அதுக்கப்புறம் தான் அவர் திருச்சியில வந்து இதாகிறார். ரொம்ப விசேஷமான நிறைய பெருமைகள், மூர்த்தி, ஸ்தலம், விருட்சம், தீர்த்தம், எல்லா விஷயத்திலும் பெருமையான ஒரு ஸ்தலம். திருமண தடையை நீக்கக்கூடிய ஸ்தலம். இப்போ திருமணமே ஆகலைங்கிறவங்க வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே சிவனும் பார்வதியும் தம்பதியாக இருக்காங்க, அங்கே வழிபட்டு வந்தா உங்களுக்கு திருமண தடை நீங்கும். கங்கையில இருக்க சக்தி அப்படிங்கறத வந்து ரொம்ப புனிதமான ஒரு இதுவா சொல்லுவாங்க. அப்ப அந்த சக்தி இங்க இருக்க இடத்துக்கும் ஆதினா, ஆதினா என்ன, முதல் அப்படின்னு அர்த்தம். முதல் சேத்து கரையே இதுதான். இப்ப இங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கு அந்த வரலாற்று காரணம் ஆதிசேத்து. அதுதான் ஆதிசேத்துன்னா இங்க ராமர் வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த இடத்த சொல்றாங்க. இங்க ராமர் பாதம் இருக்கு. கோடியக்கரையில போனீங்கன்னா ராமர் பாதத்தை பார்க்கலாம். ராமருக்கு அங்க தனுஷ்கோட்டியில பண்ணி திருப்தி ஆலைன்னு சொல்லிட்டு இங்க வந்து திருப்பியும் தன் தகப்பனார்கெல்லாம் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பெருமையான ஒரு ஒரு விஷயம். இந்த மன்னன் சமண மதத்தை தழுவுறான்னு சொன்னோன்ன அதை தடுத்து நிறுத்துறக்கோசரம் திருஞான சம்பந்தர் கிளம்புறார். இப்ப அப்பர் சொல்றார், நாளும் கோளும் சரியில்லையே. அப்ப நாளன்ன சொல்லும், கோளன்ன சொல்லும், நாதன் நாம் நமசிவாயுமேன்னு சொன்ன மாதிரி நல்லா இல்லையே, வேண்டாமே போகாதீங்க அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டார். அப்பதான் வந்து இந்த கோளறு பதிகத்தை பாடுறார். வேதாரண்ய க்ஷேத்திரத்துல தான் இந்த கோளறு பதிகமே உருவாகுது. அதை பாடிட்டு கிளம்புறப்பதான் ஆணை என்று அறுதிட்டு பாடியது நாலு பதிகங்கள். அந்த நாலு பதிகத்துல ஒரு பதிகம் கோளறு பதிகம். என்படு கும்படாமை இவைமார் விளங்க இருதேறி எழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு மேலும் பதினெட்டோடு மாறும் உடனாய நாட்களவதான் அன்படு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்க மிகவேல்னர். இவர் என்ன சொன்னாரு, நாளும் கோளும் சரியில்லையே போகாதாங்க. அப்போ ஒன்பதோடு ஒன்றோடு மெட்டும் அப்படின்னாரு. இப்ப இந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல பயணம் செய்யக்கூடாது, சில நட்சத்திரங்கள்ல படுத்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க, பாம்பின் வாய் தேரைதானேன்னு ஒரு ஜோதிட பாடலே உண்டு. அன்னைக்கு அவர் கிளம்புற நாளைக்கு அப்படிதான் இருந்தது. அததான் இங்க சொல்றாரு. ஒன்பதோடு, ஒன்பதாவது நட்சத்திரம்னா ஆயில்யம். ஒன்பதோடு ஒன்றோடு, ஒன்பதோடு ஒன்றுன்னா பத்து, மகம் நட்சத்திரம். அடுத்தது ஏழு, விசாகம். பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்களவைதான். இப்படிப்பட்ட நாட்களாக இருந்தாலும் கூட டெய்லி வேலைக்கு போகிறோம், நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியும். டெய்லி வேலைக்கு போகிற காரியங்களுக்கு இல்லை, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த நாலு நட்சத்திரங்கள் பார்க்கறதுங்கிறது இருக்குது. ஒரு மருந்து எடுத்துக்கிறது கூட நாள் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு எடுத்துட்டா நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கையில் மருந்து வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நோய் குணமாயிடும் சீக்கிரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சொல்லியிருக்கு. சில நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் நோய் வாய்ப்பட்டு படுத்தீங்கன்னா எந்திரிக்கிறது கஷ்டம். சில நட்சத்திரங்களை கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, கொடுத்த கடன் வராது. அப்போ இவன் வந்து பாம்பின் வாய் தேரை தானேன்னா பாம்பு வாயில தேரை சிக்கிடுச்சுன்னு எப்படி திரும்பி வராதோ அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள்ல அப்படின்னு சொன்னார். ஒன்பதுங்கிறது ஆயில்யம் பிளஸ் மகம், விசாகம், கேட்டை, திருவாதிரை, பரணி, கிருத்திகை, சுவாதி, சித்திரை, பூரம், முப்பூரங்கேட்டைன்னு வரும். முப்பூரம்னா பூரம், பூராடம், பூரட்டாது. இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி போனவர் திரும்பி வராரு வரமாட்டாங்க, பாயில் படித்தார் தேரார், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு தான் இவர் இங்கே சொல்லியிருக்காரு, ஒன்பதோடு ஒன்றோடு ஏழும் பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்களை தான் அன்போடு நல்ல நல்ல. அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற நாளாக இருந்தாலும் கூட இந்த கோளறு பதிகத்தை சொல்லிட்டு நீ போனேன்னா அவை உனக்கு எப்படி இருக்குன்னா அன்போடு அதுவும் உனக்கு அன்பாக இருந்து நல்ல நல்ல அன்போடு அதுவும் நல்ல நல்ல யாருக்கு அடியார் அவர்க்கு மிகவேல். எவன் இறைவனுடைய அடியாராக இருக்கானோ அல்லது அடியாருக்கு அடியாக இருக்கணும் அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதியா. ஏன்னா வழிநடை சென்றார் மீறார், எவனால் போனானா திரும்பி வர மாட்டாங்களாம் அப்படி சொல்லுது. அப்போ இந்த இறை இதெல்லாமே இறைவனோட நட்சத்திரங்களாக மாறிச்சு. பரணி ஒரு சாமிக்கு கொடுத்துட்டோம், துர்கை, திருவாதிரை சிவனுக்கு கொடுத்துட்டோம், ஆயில்யம் ஆதிசேஷனுக்கு கொடுத்துட்டோம், லக்ஷ்மணனுக்கு கொடுத்துட்டோம், மகம் சீதைக்கு கொடுத்துட்டோம், விசாகமா முருகனுக்கு கொடுத்துட்டோம். இப்படி அந்தந்த நட்சத்திரங்களை எல்லாம் அதனால தான் இறைகள் எடுத்து தன் நட்சத்திரமாக வச்சுட்டு அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுற மாதிரியே மாற்றிட்டாங்க. அப்போ கோளறு பதிகம் என்பது கோள்களினால் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள். எனக்கு ராகு தசை நடக்குது, கேத்து தசை நடக்குது, சனி தசைங்க, நான் என்ன பண்ணுறது, 19 வருஷமா. ஒன்றும் பண்ணாதியா, நீ கோளறு பதிகம் படி, உன்னை சனி ஒன்றுமே பண்ணாது. தினந்தோறும் படிக்கணும், டெய்லி படிங்க. என்ன ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய அழகு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாதம், பித்தம், இதெல்லாம் வருங்காலம் ஆன பலவும். எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வருங்காலமாக வரக்கூடிய விஷயங்களையும் கூட இந்த கோளறு பதிகம் டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே கோள்களினால் ஏற்படக்கூடிய அந்த உபாதைகள், நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடியது,
ஆரோக்கியத்தில் ஏற்படுது, எனக்கு எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இருக்கு, எனக்கு எதிர்காலமே எனக்கு பயமா இருக்கியாங்கிறப்ப வருங்காலமான பலவும் வாதம் பித்தம் வினைகள், வாதம் பித்தம்னா நோய்கள், அப்ப வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா, ஒரே ஒரு மருந்து சொல்லுங்க சார் எல்லா வியாதிக்கும் சொல்லுவாங்க, அப்ப ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னா இந்த மருந்தை நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை, அது முக்கியம். நீங்க எல்லா இடத்துல டாக்டர் கிட்ட போனா இந்த டாக்டர் கிட்ட போனாதான் எனக்கு சரியாகும்னு சொல்றீங்க, அவர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிலீவ், சும்மா வைட்டமின் மாத்திரம் தான் கொடுத்து பாருங்க உங்க உடம்பு சரியாயிடும், மந்திரங்கால் மதி முக்கால்ங்கிற மாதிரி நம்ம மதிதான் முக்கால் வேலை பண்ணுது, இவங்க கிட்ட போனா எனக்கு சரியாயிடும், அவர் கொடுத்தது ஒண்ணுமே இல்லை வெறும் தண்ணியை வச்சு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா கூட உங்க உடம்பு சரியாயிடும். அப்ப நம்பிக்கை தான் ரொம்ப இங்க முக்கியம். அப்ப நம்பிக்கையோடு இதை செய்ய தானொரு கோளும்னாலும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை அப்படி சொன்ன இந்த உரையை யார் ஓதும் அடியார்கள், யாரெல்லாம் இதை பாடுறாங்க, யாரெல்லாம் இதை ஜபிக்கிறாங்களோ அவர்கள் வானில் அரசாழ்வர், வானில்லாம் இங்கே மாத்திரம் இல்லடா மேலையும் கூட அரசாழக்கூடிய, அதாவது திரும்பி பிறவி இல்லாத நிலையை கொடுக்கும் ஆணை நமதே, கட்டளையிட்டு இறைவா நீ பண்ணிதான் ஆணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுகிட்ட வந்து ஆணை இட்டு பாடியது இந்த கோளறு பதிகம். இந்த கோளறு பதிகம் உருவான ஸ்தலம்ங்கிறது வேதாரண்ய க்ஷேத்திரம், வேதாரண்ய க்ஷேத்திரம் அதுவே தனியான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும், அந்த மற்றொரு பதிகளை பார்ப்போம். கோளறு பதிகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பதிகம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, விளக்கேற்ற முடியல, என்னால் செலவு பண்ண முடியல, என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ஈஸி தானே, எனக்கு படிக்க தெரியாதுங்க கேளுங்க, கேட்டு மனப்பாடம் பண்ணி இந்த வேயுறு தோழி பங்கன் அப்படிங்கிற இந்த ஒரு பதிகத்தை பாட நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைந்து கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பதிகம் உங்கள் கோள் அறு கோள்களால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறுக்கக்கூடிய பதிகமாக இந்த பதிகம் இருக்கும். இது யார் படிக்கலான்னா எல்லாரும் படிக்கலாம், என்ன தசாபுக்தி நடந்தாலும் படிக்கலாம், என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த பதிகத்தை படிக்க உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே விளையும், பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நிச்சயமா இந்த தகவல் வந்து பார்க்கிற நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை போக்குறதுக்கான தகவல்களை கொடுத்துருக்கும் சார், நன்றி சார். நன்றி. சூப்பர் செரமினா ஸ்டோர், சூப்பர் ஆடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல்.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில், அனுமதி இலவசம்.